بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இறைவன் எமக்கு அளித்ததில் திருப்தி கொள்வோம் என்கின்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை காலத்தின் தேவை கருதி ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நமது உணர்வுகள், நமது மனதுடைய அபிலாசைகள் சில பொழுதுகள் ஆங்காங்கே ஓடுகின்ற பொழுது நாம் அதை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு அணுக வேண்டிய ஒரே இடம் இறைவனது மார்க்கம், இறைவனது ஷரியா. அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையை என்ன செய்யலாம், நம்ம ஒரு கோட்டிலே கொண்டு போகலாம். மனது என்பது எப்பொழுதுமே எல்லை மீறி போய்கொண்டே இருக்கும், பல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும், ஆங்காங்கே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு தடவை வேகமாக போகும், ஒரு தடவை மிகவும் பின்வாங்கும். இந்த மாதிரி கட்டங்களில் எல்லாம் நம்ம அடிக்கடி என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்திப்பது சரியா, யோசிக்கின்ற விஷயம் சரிதானா, முடிவெடுக்கின்ற விஷயங்கள் சரிதானா, அல்லது பிழை என்றால் எப்படி அதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, எப்படி அதை நாம் வைத்துக்கொள்வது என்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு அடிக்கடி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மனது அலைபாய்வதென்பதோ எல்லை மீறுவதென்பதோ தவறு கிடையாது. ஆனால் அவைகளை நாம் அம்போண்டு விட்டு விடுவது, எந்த கவனமும் இல்லாமல் விட்டு விடுவதுதான் எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய வேண்டும், அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு இந்த எப்படி எமது உணர்வலைகளை கட்டுப்படுத்தி, எமது தடுமாற்றங்களை கட்டுப்படுத்தி எப்படி போக வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு எல்லா இடங்களிலும் சொல்லித்தருகிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் உளரீதியான கட்டுப்பாடை நிறையவே எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லித்தருகிறது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் மார்க்கத்தின் பக்கம் திரும்பி போகின்றவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால், கொள்கை ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அன்றாட எமது உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனையான நேரங்களில் மாத்திரமல்ல, நாங்கள் மகிழ்ச்சியான நேரங்களில் கூட ஷரியாவின் பக்கம் திரும்பி போகக்கூடிய அந்த மனோநிலை எம்மிடத்திலே வருமாக இருந்தால் எமது வாழ்க்கையை யாராலும் தடம் புரளை செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த நேரத்திலே, அதாவது அடிக்கடி கூடுதலாக நிறைய பேர் இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் வாழ்க்கை தடுமாற்றம். என்ன தடுமாற்றம்டா, உயிர் போகிற தடுமாற்றமெல்லாம் இல்லை, ஆனால் உயிர் போகிற லெவலுக்கு என்ன செய்கிறாங்க, சில விஷயங்களை மாற்றி ஒரு பதட்டமான சூழ்நிலையில், நிம்மதியாகிக்கிறவனே என்னது பதட்டமாக்கிற மாதிரியான சூழ்நிலையில் நிறைய மக்கள் ஆகுவதை நம்ம இயல்பாக என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிலைக்கு ஆகுவதை பார்க்குறோம். சிலருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்தால் அதை சும்மா பேசணும், அதை சாதாரணமாக எல்லாரோடையும் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கணும். சில பொழுதுகளில் இவன் முடிவெடுக்க மாட்டான், கேட்குறவன் முடிவெடுத்துருவான். இவர் வந்து எந்த விதமான முடிவுக்கும் இவர் வரமாட்டார், ஆனால் கேட்குறவன் என்ன செஞ்சிருவான், முடிவெடுத்துருவான் என்பதை பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். புதுசாக ஒருத்தர் வந்து சவுதிக்கு இறங்குவார், அல்லது கத்தாருக்கு இறங்குவார், ஏதோ நாட்டுக்கு வேலைக்கு இறங்குவார். இறங்கின உடனேயே அந்த ஒரு 3-4 வருஷம் ஆகிக்கிறான் தானே, அவனுக்கு பல கவலைகள் இருக்கும். அவன் அதை எல்லாத்தையும் யார்கிட்ட கொட்டுறதுனா, புதுசாக வந்து இறங்கினவன்ட்டு என்ன செய்யுது, இங்கெல்லாம் நாடு நம்ம இப்படி வாழ்கிற மாதிரி இல்லை, நாட்டில் ஒரு சாதாரண ஒரு பருப்பு கறியோடு வாழ்கிறதுனால அவன் ஏற்கனவே வேதனையில் தான் இருப்பான், ஹோம் சிக்லாம் இருப்பான். வந்து இறங்கின உடனே அவன்கிட்ட போட்ட உடனேயே இவன் போகிறதில்லை, யார் இந்த கவலையை இவன் சொல்லிக்கண்டிக்கிறானா, அவன் போகிறதில்லை, யார் போயிடுவான், நான் போயிட்டு வரேன்ட்டு அவன் போயிடுவான். இந்த மாதிரியான நிலையில் நாம் என்ன செய்கிறோம், நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், இவன்கிட்ட பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் என்ற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை நம்ம நிறைய என்ன செய்கிறோம், பார்க்கத்தான் செய்கிறோம். ஸோ இது போன்ற விஷயங்கள் மார்க்க ரீதியாக நாம் எப்படி என்ன செய்வது, அதாவது வைத்துக்கொள்வது என்பதை சொல்வது தான் இந்த தலைப்புடைய பிரதான நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எமது உணர்வுகளை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹு தாலா தான் இந்த சோதனையெல்லாம் உலகத்தில் எந்த விதமான சோதனை தந்தாலும் யார் தாரது, அது அல்லாஹு தாலா தருவது. அல்லாஹு தாலா சோதனை தருவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான், எமது தீனை சோதிப்பதற்கு, அவ்வளோதான். இந்த உலகத்தில் நமக்கு என்ன பெரிய சோதனை வந்தாலும் சரி, உள்ளவருக்கு சோதனை வந்தாலும் இல்லாதவருக்கு சோதனை வந்தாலும் இறைவன் அங்கே டெஸ்ட் பண்ணுவது எது தெரியுமா, உங்கள் நீங்கள் எவ்வளோ இதில் போராடி உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்கிறீங்க அல்லது இருக்கிற பிஸ்னஸை தக்க வச்சுக்கொள்றீங்க என்பதல்ல, அது போகுது வருகுது. இறைவன் பார்ப்பதெல்லாம் நீங்கள் தீனை எப்படி பாதுகாத்துக்கொள்கிறீங்க, அதில்
உங்கள் தீனை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதற்காக மட்டும்தான் இறைவன் என்ன செய்கிறான், சோதனையை தருகிறானே தவிர எந்த இடத்துல இறைவன் எதுக்கு சோதனை தருவதில்லை? நீங்கள் எப்படியாவது என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் டபுள் பிஸ்னஸ் பண்ணி நல்லா என்னது முன்னேறணும் என்பதற்காக தருது. அது இறைவன் தருது உங்களுக்கு, அது வந்து இறைவன் உங்களுக்கு தருவது. நம்ம முயற்சி எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் அது இறைவன் உங்களுக்கு தருவது. ஆனால் நம்ம மார்க்க விஷயத்தை எந்த அளவு பாதுகா, எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். ஒரு அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி நான் வந்து அல்லாஹ்வை என்ன செய்வேன், புகழ்வேன் நாலு விஷயத்துக்காக. அதில் பிரதானமாக ஒன்று சொல்கிறார் என்னென்னா, எனது அல்ஹம் அதாவது இன்னஹாலம் தக்குன் ஃபிதீனி, அந்த சோதனை என் மார்க்கத்தில் அமையலை பாருங்க, அதனால் நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன். இதைவிட பெரிய சோதனை இறைவன் தரலை, அதனால் நான் என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ஒரு நாலு விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் பிரதானமாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி எல்லாம் ஆக்கலையே, மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி என்ன, சில சோதனைகள் வரும் நமக்கு தொலையெல்லாம் போயிடும், சில சோதனைகள் வரும் நம்ம ஹராமில் விழுகிற லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிரும், சில சோதனை வரும் நான் வட்டி எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும், வரக்கூடாது வந்துடும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சோதனையாக அது இல்லையே, அதனால் நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். எனது சோதனை எதுக்கு வருது, நமது அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட பிரச்சனைகளோடு வருகிறது என்கின்ற அமைப்பில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க சொன்னதாக நம்ம ஒரு அதரை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புவதெல்லாம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை திருப்தி அதாவது இறைவனுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறீர்களா, அர்ரிதா பிமா கசமஹுல்லாஹு லக், அல்லாஹு தாலா எங்களுக்கு எதை விதித்தானோ அதில் நாம் திருப்திப்படுகிறோமா, அதில் நாம் திருப்திப்படுகிறோமா என்பது தான். அதனால தான் நம்ம சோதனை சம்பந்தமான எனது துவாக்கள் எல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி தஜஅல் அல் குர்ஆன ரபி அகல்பி வ நூர சத்ரி வ ஜலா அஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ ஹம்மி, அந்த நம்ம சொல்கிறோமே அந்த துவாலை எல்லாம் அல்லாஹு அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் என்ன வருது, அதாவது உனது தீர்ப்பில் நான் எனது உனது தீர்ப்பு நீதியானது அப்படி என்பதை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு அம்சம் என்னென்னா, சோதனையே இல்லாத ஒன்றை கூட சைத்தான் என்ன செய்வான், பெரிய ஒரு சோதனையாக காட்டுவான். அது சோதனையாகவே இருக்காது, ஆனால் அது ஒரு அதாவது சோதனையாக சைத்தான் என்ன செய்வான் காட்டுவான், ஒரு பெரிய பிரச்சனையாகவே அது இருக்காது ஆனால் ஒரு பிரச்சனையாக காட்டுவான். உண்மையிலேயே இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஒரு பூமியில் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு இடம் தாரது இருக்குது, அது பெரிய நியமத். இப்போ நமக்கு பிரச்சனை, நம்ம கிட்டத்தட்ட டுவல் சிட்டிசன் மாதிரி வழங்கிட்டா, நம்ம இங்கே இருக்கனா இங்கே இருக்கலாம், இங்கே எதாவது பிரச்சனைனா அவனே அனுப்பாட்டி நம்ம போக தான் போகிறோம். நம்ம இதுதான் நம்மளோட சிச்சுவேஷன், நம்ம இங்கே தான் இருக்கலாம், விரும்பிய விரும்பலாம் அவன் எங்கே இருக்கணும், அவன் இங்கே மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி வரைவு எந்த மாதிரி இந்த பிரச்சனையாக மாற்றிட்டாங்கன்னா பர்மா பிரச்சனை மாதிரி மாற்றிக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் வந்தால் பர்மாவில் என்ன பிரச்சனை, அரக்கானில் என்ன பிரச்சனை, அந்த ரோஹிங்கிய மக்களுக்கு இது ஒன்ற இடம் அல்லன்றா, இது உனது நாடல்ல, நீ வந்து வந்தேறு என்னது குடிகள், அதனால உனக்கு நாட்டுடைய ஐடென்டிட்டியோ அதோ இதோ என்னது எதுவுமே உனக்கு என்ன செய்யாது, உனக்கு இருக்காதுன்ற. இப்போ அவன் பிரச்சனை என்ன, வாழ் உரிமை பிரச்சனை, நீ இந்த நேரத்துக்கு வெளியே போகக்கூடாது, நீ திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, நீ இன்ன வயசுலாம் திருமணம் முடிக்கணும், நீ செய்கிற தொழில்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும் சொந்த நாட்டில், இந்த மாதிரியான ஒரு லெவல் அவன் வச்சுக்கிறான். இப்போ பிரச்சனைடா அதான் பிரச்சனை, உண்மையிலே பிரச்சனைடா என்ன, அதுதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது. பிரச்சனையே இல்லாத சில விஷயங்கள், அதாவது இது எது எப்படி நம்ம பிரச்சனையை நினைக்கிறோம்னு சொன்னால், 5000 ரியால் கிடைக்கிறவனுக்கு 4000 ஆகிற மாதிரி இது, இது என்ன பிரச்சனை சொல்ல, சில பிரச்சனைகள் இருக்கு என்னென்னா, அல்லாஹ் நிறைய தந்திருப்பான், அல்லாஹ் நிறைய தந்திருப்பான், கொஞ்சம் எடுத்தோடனே சுபஹானல்லாஹ் இப்போ சஹாபாக்களுக்கு பட்ட சோதனை நம்மளுக்கு என்ன செய்யுது வருது என்ற மாதிரி, சோதனையே இல்லாத சில விஷயங்களை நம்ம நமக்காக என்ன செய்கிறோம், சோதனைகளாக நம்ம மாற்றிக்கொள்கிறோம். உண்மையிலேயே பிரச்சனை என்ற ஒருவன் இஸ்லாம் யாசகம் கேட்கலாம், ஒத்துட்ட போய் என்ன செய்யலாம், அதாவது ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று கேட்குறதாக இருந்தால் இஸ்லாம் சில நிபந்தனைகள் வைக்குது, அந்த நிபந்தனைகளில் பிரதானமான நிபந்தனை என்ன, உனக்கு வாழ்கிறதுக்கு இடம் இல்லை, உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, இது உண்மையிலே பிரச்சனை, மாளிகை இல்லை இல்லை இருக்கிறதுக்கு இடம் என்னது இல்லை, இது ஒரு பிரச்சனை. உனக்கு அன்றாடம் உண்பதற்கு வழி என்ன இல்லை, இது ஒரு பிரச்சனை. உனக்கு ஆரோக்கியம் இல்லை, நோயில் இருக்கிறாய், நீ மருந்து இதோடு என்ன செய்யணும், இந்த மாதிரி வாழணும். அப்போ உண்ண உணவில்லை, இருக்க இடமில்லை, குடிக்க நீர் இல்லை என்றால் இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான பிரச்சனைன்னு சொல்லலாம். அல்லது இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிப்படையான கல்வி, ஒரு குர்ஆன் ஓதிக்கலோ ஒரு எழுத்தை படிக்கவோ நமக்கு ஒரு வசதி இல்லை என்றால் இதுதான் பிரச்சனை என்பது. இவைகளை தாண்டி வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஒரு மூமின் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், எனக்கு உலகமாக சோதனை வந்துட்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது,
இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகளில் இஸ்லாம் நிறைய எங்களுக்கு, இந்த நான் சொன்ன அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை இஸ்லாம் நிறைய வழிகாட்டி இருக்குது. அடிப்படையான பிரச்சனை விஷயங்கள் இஸ்லாம் நிறைய வழிகாட்டி, அப்போ என்ன செய்யணும், அதுக்கு சமூக ரீதியான கடமைகளை வச்சு, இஸ்லாம் ஜக்காத்தை வச்சு, சதக்காவை வச்சு, கஃபாராக்களை வச்சு, பரிகாரங்களை வச்சு, சமூக ரீதியான கடமைகளை இஸ்லாம் நிர்பந்திச்சு வச்சுக்கோங்க, அந்த இடம் போகக்கூடாது என்பதற்காக. அதுக்கு மேலாக வரக்கூடிய அதுவையெல்லாம் சோதனைகள் தான், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சோதனைகள் தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு சோதனையை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இறைவனை பற்றிய அந்த நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யும், குறையும், திருப்தி குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள், மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம், கீழே உள்ளவங்களை என்ன செய்யுங்க பாருங்க. அது காரணம், ذلك اجدر الا تزدري نعمة الله عليك, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்தை குறைத்து பார்க்காமல் இருக்க அதுதான் என்னது, பொருத்தமானது அப்படி என்று. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன காரணம், நம்ம மேலுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இயல்பில் என்ன செய்யும்னா நமது நிலையே திருப்தி வராது, நமது நிலையே திருப்தி வராது, நம்ம மேலுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது நான் ஒரு அடிப்படையை நீங்கள் எடுத்துக்கணும் மனதில். சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அது உண்மையிலே பிரச்சனை அல்ல, அது ஒரு சோதனை அல்ல, ஆனால் நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அது சோதனை. நாங்கள் வந்து எல்லாம் நிறைய தந்தான் பாருங்க, அந்த நிறைய தந்துட்டுருக்கிற இடத்துக்கு அது சோதனை. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் செலவழிச்சிட்டு வரீங்க, மாதா மாதம் 20,000, 15,000, 10,000 கொடுத்துட்டு வரீங்க, திடீர்னு 5,000 ஆக்கினா அந்த குடும்பம் அதை எப்படி பார்க்கும், ஒரு பெரிய சோதனை வந்த மாதிரி என்ன செய்வாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க, இன்னும் என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க, ஆனால் போ அந்த அந்த லிமிட் என்ன செஞ்சுக்கிறீங்க, குறைச்சிங்களா, அது ஒரு சோதனையாக பார்க்கும். இது மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வரும், அல்லாஹு தஆலா நிறைய தந்ததை கொஞ்சம் என்ன செய்வான், சுருக்குவான். சுருக்கின உடனே நம்ம எப்படி இதை யோசிக்க கூடாதுண்டா, இனி எப்படிரா தொழுகிறது, இனி எப்படிரா நோன்பு வைக்கிறது, எப்படிரா இனி அதான் சொல்கிறது, இனி அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சு போக வேண்டியதான் கபிருக்குன்ற மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரியான சைத்தான் தரக்கூடிய அந்த சிந்தனைகள் நம்ம இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, உள்வாங்கக்கூடாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பூமி விசாலமானதுன்னு அல்லாஹு தஆலா யாருக்கு சொல்கிறானா, மக்காலிருந்து விரட்டப்பட்டு முஹாஜிர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே எப்பொழுதும் சோதனை, பெரிய சோதனையாகவே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் அதை அலட்டி இறைவனுடைய, அதாவது இறைவன் உண்ட நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்களை இறைவன் அதற்காக வேண்டிய கதிரில் நிறைய வச்சிருப்பான். நம்ம படுற அவசரம் இருக்குது, அது அர்த்தம் வந்து நம்ம இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம், இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம். எனவே சோதனைகளை பெரிதிப்படுத்தி பார்ப்பது என்பது ஷைத்தானுடைய வேலை, சோதனைகளை சிறியதாகி பார்ப்பது என்பது ஒரு மூமினுடைய வேலையாக இருக்கும், சோதனைகளை சிறிதாக பார்ப்பது. ஆனால் அவன் எதை பெரிதாக பார்க்கணும் என்று சொன்னால், அவனால் தொழ முடியாமல் போகுதா, அவனால் அவனது அகீதாவை பாதுகாக்க முடியாமல் போகுதா, அவனால் மார்க்கத்தில் ஸ்தீர்ணமாக நிற்க முடியாமல் இந்த சோதனை வருது, அப்போ தான் அது பெருசு. அப்போதான் அதை அவன் பெரிதாக என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதை. இப்போ பாருங்கள், சுஹைபர் ரூமி அதாவது ஹிஜ்ரத் போகிறார், ஹிஜ்ரத்து போகிற டைமில் மக்காவாசிகள் விரட்டிட்டு வந்தாங்க. அப்போ அவர் பெரிய சொத்துக்காரர், ஒரு அடிமையாக இருந்து சொத்துக்காரராக மாறினவர். அவர் வந்து விரட்டிட்டு வர நேரத்தில் இடையில நிறுத்தி என்ன சொன்னார், பாருங்க மக்கால் உள்ள எல்லா சொத்தும் உங்களுக்கு நான் தந்துடுறேன், மக்கால் எல்லா சொத்தும் உங்களுக்கு தான், என்னையே விட்டுருங்கண்ட, என்னையே விட்டு விடுங்க, இதை தாண்டி வருவீங்கன்னு சொன்னால் நான் எனது உடலில் உயிரிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்வேன், போராடுவேன். அவர் மெயினாக என்ன நினைச்சாருன்னு சொன்னால், நான் விட்டுட்டு போகிறத நினைக்கல, நான் எங்கே போகிறேன்னு அங்கே என்ன செஞ்சுருங்க, என்னையே விட்டுருங்க. அப்போ அவர் எதை பார்த்தாரு, எனது தீனை பாதுகாத்துட்டு போகிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, அனுமதி தாங்க, சொத்து நீ வச்சுக்க, சொத்தை நீ என்ன செய்ய வச்சுக்கேன்னு அவர் நினைச்சார். இப்போ இந்த நேரத்தில் அவர் யார் மீது நம்பிக்கை வைக்கிறாரு, அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை என்ன செய்கிறாரு, வைக்கிறாரு. அல்லாஹு ரப்புல்லான அதை விட பன்மடங்கு என்ன செய்கிறான், கொடுக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே இரண்டு விஷயங்கள் நம்ம தெரியணும், ஒன்று சோதனை இல்லாத விஷயங்களை சோதனையாக காட்டக்கூடிய சோதனை தான், பெரிய சோதனை இல்லாத விஷயங்களை, அதாவது அது பெரிய ஒரு சோதனை மாதிரி உலகமாக சோதனை மாதிரி காட்டக்கூடிய வேலை யார் செய்வான்னு சொன்னால் ஷைத்தான் என்ன செய்வான், செய்வான். அதில் நம்ம கவனமாக இருக்கணும், உண்மையிலே இது பிரச்சனையா, எப்போ பிரச்சனை, ஏன் பிரச்சனை, இது எப்படி நம்ம அணுகணும் என்றதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும், நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்கிறது அப்படியே வழி முடிஞ்சு போய்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், உனக்கு தீன் பாதுகாக்கப்பட்டதா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடணும். அதில் உனக்கு தீனுக்கு எந்த சோதனையும் என்ன இல்லை என்று சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக தரிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அது இன்னஹாலம் தக்குன் ஃபிதீனி, எனது மார்க்கத்தில் ஒரு சோதனையாக அது இருக்கவில்லை என்கின்ற ஒரு பாரிய திருப்தி ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இது நாம் அடிப்படையாக இறைவனது விஷயத்திலே நாம் இருந்து, அதாவது பட வேண்டிய ஒரு திருப்தி இது. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த நேரத்திலே நாம் இறைவன் எங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் இறைவனுடைய அதாவது நாட்டங்கள், இறைவனது வழிமுறை, இறைவனுடைய சுன்னா எப்படி இருக்குது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சின்ன வயசில் ஆசை கூட இருக்குமா, பெரிய வயசில் ஆசை கூட இருக்குமா, ஹதீஸ் அடிப்படையில் சின்ன வயதில் பணத்தாசை கூட இருக்குமா, சின்ன வயதுன்னு சொன்னால் 5 வயசில் இல்லை, அந்த வயசில் இருக்கவே இருக்காது, ஒரு 15, 16, 17 வயசு
20 வயசு. இவர்கிட்ட கூட ஆசை இருக்குமா? 40-50 வயசு உள்ளவர்கிட்ட ஆசை கூட இருக்குமா? 40-50 வயசு உள்ளவங்ககிட்ட தான் ஆசை கூட இருக்கும். எது சொல்லுது? ஹதீஸ் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரெண்டு விஷயம் வளர்ந்துட்டே போகும்னாங்க. ரெண்டு விஷயம், ஒரு மனிதன் வளர வளர ரெண்டு விஷயம் வளர்ந்துட்டே போகும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஹுப்புல் மால், பணத்தேவை, பண விருப்பம், பணத்துடைய ஆசை, சொத்துடைய ஆசை, அதுவும் வளரும். அது என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே போகும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இளம் வயசு உள்ளவங்க பாருங்கள், ஒரு 20-22 வயசுலாம் சும்மா வீணுக்கு செலவழிச்சிட்டிருப்பாங்க, வளங்கிட்டா. அதெல்லாம் ஒரு பெரிய, அவன் கல்யாணம் முடிச்சிருப்பான், ஆனால் அதை கணக்கே எடுக்க மாட்டான். அதை செலவழிச்சிட்டிருப்பான், நல்ல விஷயமாக இருந்தால் கெட்ட விஷயமாக இருந்தாலும் செலவழிப்பதில் பெரிய ஒரு இது என்ன செய்யாது அவனுக்கு இருக்காது. அனுபவப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு அப்படியே போகிற டைம் போகிற நேரத்தில் என்ன, சொத்து ஆசை தான் வளருது, ஆனால் பொறுப்புன்னு அவன் பெயர் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பேர் வைப்பான்? அது பொறுப்புணர்ச்சி அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பான். பொறுப்புணர்ச்சின்னா சொத்து ஆசைன்னா ரசூலாங்க சொல்கிறான், அது சொத்து ஆசை. அது காரணம், முதலாவது அவனுக்கு, ரெண்டாவது மகனுக்கு, மூணாவது பேரப்பிள்ளைக்கு. இப்படி அவனுடைய சிந்தனை என்ன செய்யும்? விரிஞ்சு கொண்டே போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதை எஹரும், அதுவும் என்ன செய்யும்? முத்தி கொண்டே போகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க இன்னொன்று, தூளுல் அமல் அப்படின்னாங்க ரசூலாங்க. ஆசை நீளும்ன்றாங்க ரசூலாங்க. எப்படி ஆசை? இவன்கிட்ட இவன்கிட்ட குறைய இருக்கும், ஆனால் வயது போக போக என்ன செய்யும்? இன்னொரு 100 வருஷம் வாழணும்ன்ற மாதிரி அவனுக்கு சிந்தனை என்ன செய்யும்? இருக்கும். ஒரு 20 வயசு இளைஞர்கிட்ட கேட்டால் நம்ம என்ன பெருசாக வாழ போகிறோம்ன்ற மாதிரி அவன் பேசி கேட்டிருப்பான். ஆனால் அவருக்கு 40 வயசு இருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன வயசை விட பெரிய வயது போக அவருக்கு தூளுல் அமல், சிந்தனைகள் என்ன செய்யும்? கூடிக்கொண்டே போகும். இதை யார் கட்டுப்படுத்திக் கொள்வார்? மார்க்கம் தெரிய தெரிய, தீன் தெரிய, எந்த பொதுவான மனித இயல்புகள் சொன்னாலும் நீங்கள் அதை விதிவிலக்காக எப்படி பார்க்கணும்னா, தீன் எவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர் அதை என்ன செய்வார்? கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தன்னை இறைவனது வழியில் செலுத்திக் கொள்வார். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் விதிவிலக்கு வச்சுக்கணும். இல்லைன்னா மனித இயல்பு எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்க? சொல்லி காட்டுறேன். இதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இப்போ உங்களோட வீட்டுக்கு இங்கே உள்ள பெரும்பாலானவங்க, அதாவது ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் உங்களோட வீட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ பருப்பு, ஒரு கிலோ வெங்காயம் போட்டு ஒரு பேக் வருது. நீங்கள் உடனே அதை எடுத்து கண்ணீர் வடித்து ரெண்டு ரக்காத்து சுஜூத் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இப்படி ஒன்று தந்தாயே நம்ம சொல்கிறவங்க யாராக இப்போ இருக்கிறீங்களா? ஒரு 90% இவ்வளோ தான் வருது. என்ன, ஒரு அரிசி கொஞ்சம் என்னது, அதாவது வெங்காயம், கொஞ்சம் சீனி, ஒரு கிலோ வீட்டுக்கு வருது. இது கிடச்சோடனே கண்ணீர் வடித்து அழுது சுஜூத் செஞ்சு யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒன்று தந்தாயேன்னு சொல்கிறவங்க யாரா நம்ம லைக்கிறமானு கேட்டால், இல்லை அதை எடுத்து அந்த பக்கத்தில் வேண்ட லெவலில் தான். ஏன்னா ஒரு மூட்டை வீட்டில் என்ன செய்ய ஏற்கனவே ரெடியாக இருக்கும், இந்த லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஃபித்ரா கொடுத்தோமே, அந்த நேரம் ஏழைகிட்ட கொடுக்கக்குள்ள முதலாக முகத்தை தான் பார்க்குறது. இவன்ட என்னது ரியாக்ஷன் எப்படி, கண் கலங்குறானா? கொடுக்குறது அதே தான். அல்லா தாரது இவருக்கு சுஜூத் இல்லை. அல்லா தார நேரத்தில் இவருக்கு கண்ணீர் வடிக்கணுமோ, ரெண்டரை கா தொழணுமோ, அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் இவர் கொடுக்குற நேரத்தில் அவர முகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது, எப்படி அவர் பொங்குறார். எதுக்கு? இதே விஷயத்துக்கு தான். அல்லாட்ட இது பெரிய கூலியாக இருக்கலாம், ஆனால் இவன் மனுஷன்ட்ட எதிர்பார்க்குறத பாருங்கள். ஒரு கிலோ அரிசி கொடுத்துட்டு அதே விஷயத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து ரெண்டு தடவை ஜஸாக்கல்லாஹ் சொல்லணுமன்றதும் துவா கேட்டுக்கங்கன்னு வேறு எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யறது, அவனுக்கு அதை டைம் உண்டாக ஒதுக்கணும். ஏன்னா 4 பேர் கொடுத்தானா 4 பேருக்கு துவா கேட்கறது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு கொண்ட கொடுத்துட்டு துவா கேளுங்கன்னு சொல்கிறது தவறு. ஒரு ஆளு கொண்ட கொடுத்துட்டு துவா கேளுங்கன்னு சொல்கிறதும் நீங்கள் அவர்கிட்ட கூலி என்ன செய்றீங்க, எதிர்பார்க்குறீங்க. அவர் என்ன ஒதுக்கணும் உங்களுக்காக வேண்டி? ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கணும். அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் உங்களுக்கு துவா கேட்பார். அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வேறவா இருக்குது. அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார், நன்றி உள்ள ஒரு மனிதராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார், அவர் துவா கேட்பார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய என்னது, நான் ஒரு இது மின்கும் ஜசா அவ்வளா சுக்கூரா, உங்களுக்கு நன்றியும் தேவையில்லை, உங்களுடைய கூலி எனக்கு என்னது தேவையில்லை. யாருடைய கூலி எங்களுக்கு தேவை? இறைவனது கூலி தேவை என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் வந்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு இப்படி ஒரு கிலோ நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தால் அதுக்கு அழுது துடிக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம கொடுத்துட்டோம்டா நம்ம இப்படி எதிர்பார்க்குறோம், நம்ம வந்து அந்த நன்றி எப்படி என்ன செய்கிறோம் எதிர்பார்க்கிறோம். இந்த டிஃப்ரெண்ட்டுக்கான காரணம் என்ன, சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டுக்கான காரணமே என்னதுன்னா, நாங்களும் ஒரு டைமில் அப்படி இருந்திருப்போம். நாங்கள் அப்படி பேசுகிறதுனா 90%, 80% விளங்கிக்கிறோம். 20% உண்மையிலே அப்படி கஷ்டப்படுற மக்கள் நிறைய என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. நாங்களும் ஒரு டைமில் அப்படி இருந்திருப்போம். எங்களுக்கு இது ஒரு தங்கமான ஒரு கட்டமும் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அதே கட்டத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம கொடுக்கின்ற பொழுது அவன் சந்தோஷப்படுறான், அதான் அவனுக்கு மேக்சிமம் லிமிட், அதான் அவனுக்கு என்னது இது கிடைக்கிறன்றது அவனுக்கு, அதான் உலகத்தில் சாத்தியம். அவன் தான் அடுத்த பக்கத்தில், அதான் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹு தஆலா கோடி கோடி என்ன செய்கிறான், கொடுக்குறான். ஆனால் ஒப்பிட்டு பார்த்தா சில பொழுதுகளில்
அவன் வந்து எந்த வகையிலும் தகுதி இல்லாதவனாக கூட என்ன செய்வான், எங்களை பார்வையில் இருப்பான். ஒப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் முழுமையான தகுதி உள்ளவனாக இருப்பான். இது அல்லாஹுடைய ஒரு கிஸ்மத், அல்லாஹு தாலா பிரிக்கிற முறைகளில் வந்துட்டு இதனுடைய நியாய அவநியாயங்கள் எங்களுக்கு புரியாது. ஆனால் அல்லாஹ் அப்படி தான் என்ன செய்யான் பிரிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு மாறி இருக்கிறோம் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணம் இது. எப்பொழுதும் நம்ம ஒன்றை பழக்கிவிட்டால், இது மனித இயல்பு, நம்ம ஒருத்தருக்கு ஒன்றை பழக்கிவிட்டால் அடுத்த செக்ஷனுக்கு அது என்ன செய்யும் போகும், இது அதாவது பிரச்சனை இல்லாமல் மாறிடும். அதனால தான் சொல்வார்கள், அதாவது குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் என்ன சொல்வார்கள் சொன்னால், நம்ம ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாக நம்ம இருந்தோம், நமது பெற்றோர்கள் அல்லது நாங்கள் எங்களே வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தோம், நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளை என்ன செய்யக்கூடாது படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனை வந்து என்ன செஞ்சோம், கஷ்டத்தை காட்டாமலே அவனை என்ன செய்கிறோம் வளர்க்குறோம். அவன் என்ன செய்கிறான் சொன்னால், கஷ்டம் தெரியாதவனா வளர்ந்துறான் தானே, அடுத்தது அவன் செய்கிற வேலை என்னன்னு சொன்னால் ஒரு ஃபசாதான ஒரு என்னது பொறுப்பற்ற ஒரு நிலைக்கு அவன் வருவான். அதுக்கு பின்னால் அந்த பொறுப்பற்ற நிலையால் மறுநிலை என்ன வரும், கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். திருப்பி அவன் உருவாக்குறவன் யாராயிருப்பான், நம்ம பட்ட கஷ்டம் என்ன செய்யக்கூடாது படக்கூடாது. அதான் கஷ்டப்பட்டவர்கள் நல்ல திறமையானவர்களை உருவாக்குறாங்க, திறமையானவர்கள் சோம்பேறிகள் என்ன செய்கிறாங்க உருவாக்குறாங்க, சோம்பேறிகள் கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்கிறாங்க உருவாக்குறாங்க. தில்கல் ஐயாமுன் உதாவிருஹா பைனன்னாஸ், அந்த காலங்களைத்தான், அதாவது ஒரே விதமான காலங்களைத்தான் நாம் சுழன்று வர செய்கிறோம் மனிதர்களுக்கு மத்தியில். மனிதர்களுக்கு மத்தியில் தோல்வி வெற்றி, உயர்வு தாழ்வு, இந்த மாதிரி ஒரே விதமாகத்தான் நாம் மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறோம். ஒரு நூற்றாண்டு எடுத்தீங்க என்று சொன்னால் அந்த நூற்றாண்டுடைய ஆரம்பமும் கடைசியும் போன நூற்றாண்டுக்கு சமமாக இருக்கும். ஒரு நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போன நூற்றாண்டுக்கு அதை என்ன செய்யும் சமமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் கொள்கை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது எப்படி உருவாகுது என்று பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த திருப்தியற்ற மனநிலை இருக்குது, இந்த மனநிலையுடைய விளைவாக்கம் தான் இந்த சமுதாயத்தில் நம்ம காணக்கூடிய இந்த பகுதிகள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய நியமத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட ஆசைப்படுவது இஸ்லாம் நிறைய என்ன செய்யுது வரவேற்கு, தடை செய்யலை இஸ்லாம். ஆனால் அப்படி எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட அது மார்க்க ரீதியான ஒரு கோணத்தில் இருக்கணும்னு இஸ்லாம் என்ன செய்யும், நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட உங்களோட எண்ணத்தில் என்ன இருக்கணும், யாரெல்லாம் இதன் மூலம் நான் ஏழைகளுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும், கஷ்டப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்யணும் சமூக ரீதியான வேலைகளை நான் செய்ய வேண்டும், இதன் மூலம் நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், இதன் மூலம் நான் ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு இறைவனுக்கு அதாவது நன்றி உள்ளவனாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹுத் மா ஆதைதுக் வகுன் மினஷ் ஷாகிரீன், ஹுத் மா ஆதைதுக், நான் உனக்கு எதை தந்தேனோ அதை எடுத்துக்க நன்றி உள்ளவனாக இரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியவாறு ஹுத் மா ஆதைதுக், நான் உங்களுக்கு எதை தந்தேனோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், பின்னர் நன்றி உள்ளவனாக என்ன செய்யுங்க இறீங்கன்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சஹீஹ் புகாரியிலே நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை இருந்துச்சு, பெரிய சோதனை. என்ன சோதனை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த பெரிய சோதனை, ஒரு நோய், தொடரேச்சியான ஒரு நோய் அவருக்கு என்ன செஞ்சது இருந்தது. அல்லாஹு தாலா அந்த நோய் என்ன செஞ்சா அவருக்கு குணப்படுத்தினான், அதை தான் பார்க்குறோம். இந்த குணப்படுத்தினது என்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அவர்கிட்ட இருந்த நோயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அல்லாஹு தாலா கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட். இவர் குளிச்சுக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அதாவது வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்களே, வெட்டுக்கிளியுடைய ஒரு கால் பகுதி, அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா தங்க வெட்டுக்கிளியுடைய ஒரு கால் பகுதி கண்ணா கீழே வந்து என்ன செய்யுது உழுது, தங்கமாக தங்கமாக உழுது, நம்ம குளிப்போமா எடுப்போமா அதை, தங்கமாக வந்து ஒரு வெட்டுக்கிளி விழுவுது, சரியா நமக்கு இந்த வெட்டுக்கிளி இடையுது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறதில்லை, விட போகிறதில்லை. அய்யூப் அலை இஸ்லாம் என்ன செய்கிறாருன்னா அப்படியே ட்ரெஸ்ஸால் போய் என்ன செய்கிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸால் போய் அதை பிடிச்சி எடுத்துட்டாங்க, அது ட்ரெஸ்ஸால் சுருட்டி எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அல்லாஹு தாலா அழைப்பு, அல்லாஹு தாலா சோதிக்கிறான். இங்கே என்ன முக்கியம் என்ன தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வத்தை தந்தால், நல்ல பண வீழ்ச்சியை தந்தால், அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல விசாலத்தை தந்தால், நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்கன்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். எடுக்கிறதுல இறைவன் சந்தோஷம் தான் அடைகிறான், அம்மா பிநியாமத்தி ரப்பிக்க ஃபஹத்தி, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த நியாமத்தில் நீங்கள் தஹதீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்துங்க, கஞ்சனாக இருக்காதீங்க, நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய நியாமத்து விளங்கணும், அல்லாஹ்வுடைய நியாமத் உங்களில் விளங்கணும். அப்போ அல்லாஹ் உத்தால அதை விரும்புகிறான், ஆனால் அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்கன்றது மிக முக்கியம். பெருமைக்காரனாக வெளிப்படுத்துறீங்களா, மற்றவனை கேவலமாக நினச்சி வெளிப்படுத்துறீங்களா, எல்லாம் உங்களால் தான் நினச்சி வெளிப்படுத்துறீங்களா, அல்லது இந்த சமூகத்துக்கு நான் பெரிய ஒரு அருள் என்கின்ற அடிப்படையில் வெளிப்படுத்துறீங்களா, நான் இருக்கிறது என் குடும்பத்துக்கு பெரிய ஒரு என்ன ஒரு அருள் என்கின்ற, அதாவது நீங்கள் உயர உயர முதல் சந்தோஷப்படணும், நீங்கள் அவங்களோட குடும்பம் சந்தோஷப்படணும், அவன் வளர்ந்தான எங்களை பாப்பாண்டு,
அவன் வளர்ந்தாண்டா எங்களை நிறைய பேருக்கு அவன் வளர்ந்து என்ன பிரயோசனம் அப்படி கேட்குறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. கஷ்டப்படக்குள்ள மட்டும் ஊரூடாக வந்துக்கின்றிருந்தான், வளர்ந்தபுறம் அவனை காணா விளங்கிதா, வளர்ந்த பிறகு அவனை காணாம் என்று சொல்கின்ற லெவலில் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் என்ன சொன்னால் அவங்களுடைய குடும்ப உறவை சேர்த்தல் எதோட முடிஞ்சிருக்கு தெரியுமா, பெருநாள் வந்த உடனே ஒரு எம்பளை போய் அனுப்பிவிடுறது, அதை துறக்க முந்தைய அவனுக்கு தெரியல எவ்வளோ இருக்குமெண்டு. குடும்பத்துக்கெல்லாம் என்ன செய்கிறது அனுப்பிவிடுறது, அவனும் வரமாட்டான், அவனும் என்ன வரமாட்டான், உறவுகளை சேர்ந்து நடக்கிறாராம். என்ன உறவுகளை சேர்ந்து நடக்கிறது, அவர் பிஸி அதனால் எம்எல்ஏ பொண்ணை வச்சு ஒரு 300 ரூபா வச்சு குடும்பத்துக்கு கலைட்டா, உமா பெரியம்மா அவங்கவுங்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டாச்சு, குடும்பத்தை சேர்ந்து நடந்தாச்சு. இவர் எதை எதிர்பார்க்குறாரு, மறுமையில் சொர்க்கத்தை இந்த இதை கொடுத்துட்டு மறுமையில் நீ வந்து இஸ்லாம் எதை எதிர்பார்க்குது, அவங்களுக்கு போய் சலாம் சொல்கிறது, துவா கேட்குறது, அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறது, உட்கார்றது, அதுக்கப்புறம் நீ ஒரு சந்தோஷமாக எவ்வளோ கொடுத்துட்டு அது வேறு. ஆனால் உங்களது வளர்ச்சி ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஊருக்கு சந்தோஷம் இரண்டாவது. சிலர் வளர்றது ஊருக்கு சந்தோஷம், குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்லை, குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்லை. நீ வளர்றத வளர்ச்சி முதல் சந்தோஷமாக யாருக்கு இருக்கணும், உனக்கு சொந்த உறவுகளுக்கு என்ன செய்ய சந்தோஷமாக இருக்கணும், ஊருக்கு சந்தோஷமாக இருக்கணும். எப்போ அது இருக்கும், நீ வெளிப்படுத்துகின்ற முறையில் தான், நீ வெளிப்படுத்துகின்ற முறையில் தான் அந்த சந்தோஷமே என்ன செய்ய இருக்கும். பாருங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதை எடுக்க ஓடுறாரு. எனவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பொருளாதாரம் எனக்கு கிடைக்கிது, அது தங்க வெட்டுக்கிளியுடைய கால், அதை எடுக்கத்தான் அவர் ஆசைப்படுறாரு. அவர் ஒன்று என்ன நினைக்கல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்த போதுமானது, இது வேறு யாராவது எடுத்துகிட்டு போட்டோம்னு அவர் என்ன செய்யலை நினைக்கலை. அவர் போய் என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. எடுத்தோடனே அல்லாஹ் கேட்குறான், யா அய்யூப், அய்யூபே அலம் அகுன் அக்னை துக்க அம்மா தரா, இப்போ நீங்கள் காண்றதை விட்டு உங்களை நான் தேவையில்லாதவனா ஆக்கலையா, இது உங்களுக்கு இப்போ தேவையாயுது, இதை விட உங்களுக்கு பெரிய தேவை நான் உங்க தேவையை நிறைவேற்றவில்லையா, ஆரோக்கியமானவன் ஆக்கிக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே என்ன செய்து நான் தந்திருக்கிறேன். அல்லாஹ்வுத்தால அதுக்கு முந்தைய என்னது டபுளாக கொடுத்தேன்னு குர்ஆனில் என்ன செய்கிறான் சொல்லிக்க, ஆரோக்கியம் அதோடு சேர்த்து ரஹமத்தை நம்ம என்ன செய்தோம் கொடுத்தோம் கூட குர்ஆனில் சொல்கிறான், எல்லாமே உங்களுக்கு தந்து இதுக்கு பின்னால் என்ன செய்றீங்க போகிறீங்களே என்று அல்லாஹ் கேட்குறான். அதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் என்ன சொன்னாரன்னு சொன்னால், கால பலா யாரோ, யாரா நீ எனக்கு நிறைய தந்திக்கிறாய், நீ எனக்கு நிறைய தந்திருக்கிறாய், வலாக்கின் லாகின் அலி அன் பரக்கத்தை, ஆனால் உனது பரக்கத்தை விட்டு நான் வேண்டாமென்று இருக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை, நீ எதை தந்தாலும் நான் அதை அப்படியே எடுக்கிற நிலைமையில தான் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். லாகினா அன் பரக்கத்தை, உனது பரக்கத்தை விட்டு இங்கே பாருங்க, இங்கே பரக்கத்தை என்ன அடிப்படையில் யூஸ் பண்ணப்படுது, நிறைய பரக்கத்தாக இருக்கிறேன்னு சொல்கிறோமே அந்த கருத்தில் இது யூஸ் பண்ணப்படுது. இந்த இடத்துல வந்து சின்னதுலையும் பரக்கத்துன்றத கருத்தில் யூஸ் பண்ணப்படலை, இந்த இடத்துல என்னென்னா நிறையிறது, அதனால தான் சொல்கிறார் தங்க வெட்டிக்கலுடைய கால் அவர் என்ன சொல்கிறார் பரக்கத்துன்றார். அப்போ லாகினா அன் பரக்கத்தை, நீ தந்த பரக்கத்தை விட்டு நான் வேண்டாம் என்று சொல்ற லெவலில் என்றைக்கும் இருக்க மாட்டேனா, அதாவது நான் கோடான கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீயா உண்ட ஃப்ரீயா தார டைம்ல நான் அதை வேண்டாம் என்று சொல்ற இடத்துல நான் இல்லை. இது வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு ஒரு ஞாபகத்து கிடைக்கிற நேரத்தில் எதிர்கொண்ட முறை. எப்படி எதிர்கொண்டாருண்டா, எனது டேலண்டால எனது இதால விளங்கிட்டா, எனது அந்த பெரிய சிந்தனையால கிடைக்கிற மாதிரி அதை எதிர்கொள்ளலை. ஆனால் இன்றைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை, வளர வளர நம்ம பார்க்குறோம் இறைவனுடைய நன்றி இல்லாதவர்களான பேச்சுக்களை நிறைய என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ திருப்தி என்பது நம்ம எப்பையும் இப்படி வழங்கக்கூடாது, இல்லாதவன் திருப்தி அடைகிறதில்ல, உள்ளவர்கள் நிறைய மூலம் திருப்தி அடையணும். உள்ளவர்கள் எப்படி திருப்தி அடையணும், இறைவன் என்னை எப்படி ஆக்கியிருக்கிறான், மேலதிகமான உள்ளவர்களை பார்க்காமல் நம்ம எப்படி இருக்கிறோம், ஏண்டா இவனுக்கு ஆசை சின்னதாக இருக்கு, வளர வளர வளர்ச்சி வளர வளர எப்படி இருக்குமெனு சொன்னால் கோடிக்கு 2 கோடி ஆசை வரும், 2 கோடிக்கு 4 இவன் 1000க்கு 2000 ஆசைப்பட்டுக்கணும், அவனவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஆசைப்படுறது இந்த இடம் வரும். இதனால நம்ம பார்க்குறோம் ஒரு கம்பெனி ஒரு மேனேஜர் இருப்பார், அதில் கீழே உள்ள எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்களோட வேலை செய்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று நடந்துட்டுன்னு வைங்களை வெற்றியான ஒரு விஷயம் நடந்துட்டு, அப்போ வந்து கம்பெனி மேனேஜர்மார் சில பெரும்பாலும் நல்லா பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, பெரும்பாலும் பேச சாதாரண இந்த கம்பெனிகள்லாம் பேசக்கூடியவங்க எப்படி பேசுவாங்கடா, தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, ஏண்ட மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்க தானே, அந்த கம்பெனியை பாருங்கள் இந்த கம்பெனியை பாருங்கள் நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன், இவ்வளோ நஷ்டமான சூழ்நிலை எப்படி நான் கொண்டு போகிறேன், அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் அவருடைய திறமை தான் முதலாக சொல்லுவார், இதே நேரம் விழுந்துட்டேன்னு வைங்களேன் வணங்கிட்டா, உங்களை வச்சு என்ன பிரயோசனம், அதே ஆள் தான் உங்களை வச்சு என்ன பிரயோசனம், எல்லா நஷ்டத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னா என்ன, என்றைக்கும் இவர் நஷ்டப்பட்டதில்லை, இவருடைய அருவி தோல்வி அடைந்ததில்லை, இவருடைய அந்த என்னது திமிரு போனதில்லை, என்றைக்கும் என்ன நினைக்கணும்டா, வீழ்ச்சியோ உயர்ச்சியோ உயர்வோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு என் அறிவு வந்து என்ன செய்யாது சரியாக நிற்காது, ஒரு டைமில் ஒன்று சரி கண்டு போய் நல்லதில் விழும், இன்னொன்று அதே விஷயம் என்ன தவறில் கொண்டு போய் என்ன செய்யும் விழ செய்யும் என்கின்ற ஒரு மனோபாவம் இருக்கணும். அப்படி எதிர்கொள்ளணும் அந்த செல்வத்தையும் சுகத்தையும் பண்பையும் அப்படி எதிர்கொள்ள பழகினீங்க என்று சொன்னால் உள்ளத்தில் பெருமை வராது,
மற்றவனை மட்டம் தட்டுகின்ற எண்ணம் வராது. நான் வானத்திலேருந்து விழுந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செய்யாது, வராது. உங்களது வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கு உங்களோட சமூகத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக என்ன செய்யும், அது இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக என்ன செய்வான், தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹு தாலாவும் அதிகமாக என்ன செய்வோம், அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம முதல் அதாவது அந்த அடிப்படையான விஷயத்துக்கு அடுத்தாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், அல்லாஹு தாலா தருகின்ற செல்வத்தை எதிர்கொள்வதிலும் எங்களது திருப்தி இருக்குது. அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய செல்வத்தை எதிர்கொள்கின்ற முறையில் எங்களுடைய திருப்தி என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குமெண்டா, இதா மஸ்ஸஹுல் ஹைரு மனுஆ, ஹைர் வந்துட்டாலே, ஹைர் என்ற இங்கே அல்லாஹ் சொல்றது செல்வம், செல்வம் வந்து விட்டாலே அவன் அடுத்த யோசனை என்ன இருக்குது, எப்படி கொடுக்காம இருக்கிறது, எப்படி சில பார்க்கலாம். நீங்க ஒரு சாதாரண அதாவது சொத்துக்கள்ல சாதாரண நிலையில இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த இவெல்லாம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிரும்ட்டு அந்த இதெல்லாம் என்ன செய்யறது, கழுவி விடுறது. டீசென்ட் இல்லாத ஆக்கள், என்ன சரியான ஒரு டீசென்ட் இல்லை, ஒரு மெனஸ் இல்லாத ஆக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்களை சொல்லி சொல்லி அவனை தட்டி விடுறது. அதுக்கு பின்னால் பெரிய லெவலுக்கு ஆகின பின்னால் இவரோட என்ன செய்வாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையான மகண்ட பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, ஆரம்பத்திலேயும் பிலால் தான் இருந்தார், காபத்துல்லாக்குள்ள நுழைகிற இடத்துலையும் அதே பிலால் தான் என்ன செஞ்சார், இருந்தார் ரதியல்லாஹு அன்ஹு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போயிருக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு இந்த சமுதாயத்தில் என்றைக்கும் இடம் உள்ளவர்கள், அவர்களுக்கு அவர்களுக்குரிய இடம் அவர்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் கிடைக்காம போகலாம்னு நினைக்கிறோம், ரசூலா பக்கத்தில் என்ன செஞ்சாங்க, வைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்குரிய மன்சிலத்தை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் திறக்கிற நேரம் இருக்குது. அந்த திறக்கிற நேரத்தில் ஆசையோடு எதிர்கொள்ள வேண்டியதான். ஆனால் அந்த ஆசை எங்களை வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக்காமல், எங்களை வந்து எனது பெருமையை கொண்டு வராமல், மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற அல்லது கேவலமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வராத அமைப்பில் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆசை எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே அது ஒரு திருப்தி, அது ஒரு திருப்தி. ஏன்னா அல்லாஹு தாலா அது கிடைக்கிறவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான், சுக்ர், நன்றி மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அல்லாஹு தாலா லான் உரிது மின்கும் ஜஸாஅன் வலா சுக்ரா, ஆனால் நீ நன்றி செலுத்தணும் அல்லாஹு தாலா எதிர்பார்க்க, நீ மற்றவன் என்ன செய்யக்கூடாது, நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது. இது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொண்ட பின்னால் அடுத்த பகுதியை பாருங்க, அதாவது இரண்டாவது செய்தி. முதல் அதாவது நம்ம என்ன புரிந்து கொள்ளோம், எல்லோருக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ வசதி அடைந்தாலும் சரி, கஷ்டமானவனாக இருந்தாலும் சரி, இறைவன் வச்ச ஒரு எல்லை ஒன்று இருக்குது, இறைவன் வைத்த எல்லை ஒன்று இருக்குது. அந்த எல்லையை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது, அந்த எல்லையை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம், மன ஆசை இருக்குதே, ஆசைப்பட சொன்னீங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு ஆளுக்கு ஆசைப்பட சொன்னால் அந்த ஆசை என்ன செய்யும், உலகத்தில் அல்லாஹு தாலா தந்த பெரிய ஒரு பாக்கியம் எல்லாம் இருக்குன்னு எவ்வளோ ஆசைப்படலாம், என்னது ஒரு கோடீஸ்வரம் மாதிரியும் ஆசைப்படலாம், கோடீஸ்வரனை விட இவனுக்கு ஏழைக்கு ஆசைப்படலாம். ஒரு கோடீஸ்வரன் பக்கத்தில் உட்காந்துருப்போம், அவன்ட ஆசை வந்து ஒரு லிமிட்டில் இருந்துட்டு இவன் என்ன செய்வான், இவனை விட டபுளாக நம்ம என்ன செய்யணும், வரணும் என்று ஆசைப்படக்கூடிய சுதந்திரத்தை எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் என்பது நியமத்தல்லேன்னு நினைக்கிறோம், அது பெரிய நியமத். ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் இருக்குதே அது பெரிய நியமத். அல்லாஹு தாலா அதை பல இடங்கள்ல என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். ஆசைப்படுற அந்த நியமத்தை எல்லாம் எங்கே பிடிப்பான் தெரியுமா, உங்களுக்கு ஆசைப்படுறது பெரிய ஒரு ஞாபகத்துன்றது எப்போ விளங்கும் தெரியுமா, நல்ல பயங்கரமான சூழல் வந்தால் விளங்கும். ஆசைப்படுறது இவ்வளோ பெரிய ஒரு ஞாபகத்துன்றது பயங்கரமான சூழ்நிலை வந்தால் விளங்கும். எப்படி ஒரு பெரிய அல்லாஹ் காப்பாற்று, ஒரு கலவர சூழல் எங்களை சூழல் வந்துட்டேன்னு வைங்களேன், யாருக்கு ஆசை வரும், எல்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் சிந்தனை எப்படி மாறி தெரியுமா, இதை எப்படி பாதுகாக்கிறது, எது இருக்கிறத பாதுகாத்து சொத்தை எப்படி சேஃப்டி பண்ணி எப்படி நாங்கள் இருக்கிறதோட போகிறது. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை வாப்பான்றவங்க, எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை, இதை நம்ம எடுத்துக்கணுன்னு என்னது எப்படி போகிறது அப்படின்னு அந்த இடத்துல மனசை ஆசைப்பட சொல்லுதில்லை. ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வருது, கடுமையான நோய், கடுமையான நோய் வாரவர்கிட்ட வசனத்துக்கு கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு மாளிகை இருந்தால் நல்ல மன கேட்குறதே ஒரு கொடுமையாக நினைப்பேன் அந்த நேரத்தில், இந்த டைமில் இந்த கேள்வியை போய் இவன் கேட்டுட்டிக்கிறானே அப்படி என்ன அவன் என்ன செய்வான் நினைப்பான். அந்த டைமில் நீங்கள் என்ன பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாலும் சரி, அவன் பெரிய சோதனையில் இருக்கிற நேரத்தில் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாலும் சரி, அவனுடைய உள்ள ஒரு சோதனையில் சில வேதனைகள் வந்து துடித்த கட்டங்களை நம்ம நினச்சி பாருங்கள், நமக்கு காய்ச்சல்களும் நோய்களும் வழிகளும் வந்து நினச்சி பாருங்கள், அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு டீட் வச்சுக்கிறோம் பிடிச்சிக்கங்கன்னா என்ன செய்யும், அவனுக்கு என்ன செய்யும், டே இப்போ டீடாடா பிரச்சனை, நான் படுற வேதனை வந்து அல்லாஹ்வுத்துக்கு தான் என்னது தெரியும் என்கின்ற லெவலில் தான் இருப்பான். அந்த இடங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஆசைப்படுற விஷயங்களை என்ன செய்யாது, எந்த இடமும்
ஒரு மனிதனுக்கு வராது. ஆசைப்படக்கூடிய அந்த நிலைமையை அவனுக்கு என்ன செய்ய வராது. எனவே இந்த தமன்னி, ஒரு மனிதனுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த சுதந்திரத்தை அல்லாஹு தாலா தந்திருப்பது, அல்லாஹு தாலா அதை சொல்லி காட்டுறான். ஈலாஃப் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் குர்ஆனில். ஈலாஃப், ஈலாஃப் என்ன? ஈலாஃப் என்றது ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே ஆசை ஏற்படுத்துதல், பழக்கம் ஏற்படுத்துதல், உல்ஃபத் ஏற்படுத்துதல்ன்றான். அல்லாஹ் சொல்கிறான் என்னது, ஈலாஃபியும் ரிஹ்லத் அஷ்ஷிதாயி வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணத்துக்கு ஆர்வத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். இந்த ஆர்வத்தின் மூலம் அவங்களுக்கு கிடைச்சது என்ன? பசியற்று வாழக்கூடிய சூழல், பயமற்று வாழக்கூடிய சூழல் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த ரெண்டும் போச்சு என்று சொன்னால் ஒரு நாளும் எதை பற்றி ஆர்வம் மனிதனுக்கு என்ன செய்யாது, வராது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் டிஃப்ரெண்ட் என்னடா, ஒரு ஈமான் உள்ளவன் இந்த ஆசைகளை பெரும்பாலும் மறுமைக்கு மாற்றி விட்டுருவான். உலகத்திலேயே நிற்கணும்னு நினைக்கிறவன் அப்படியே உலகத்துக்கு செலவழிச்சிருவான். அதான் சின்ன டிஃப்ரெண்ட். இந்த ஆசை என்ன செய்வான்டா, இந்த உலகத்திலையும் செலவழிக்கணும், மறுமைக்கு ஒருவன் வைக்கணும். ஆனால் மறுமையை புறக்கணிச்சிட்டு டோட்டல் ஆசை இந்த உலகத்துக்கு ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், செலவழிக்க மாட்டான். அவன் ஆசை வருகிற நேரத்தில் எல்லாம் அவனால் முடியாமல் போனால், இந்த உலகத்தில் அது கிடைக்காம போனான்னு சொன்னால் உடனே அதை எங்கே திருப்புவான், மறுமைக்கு என்ன செய்வான், அவன் திருப்பிக் கொள்வான். அப்போ அது மறுமைக்கு ஒரு சேமிப்பாக என்ன செய்யும், மாறும். ஏனென்றால் நம்ம பார்க்குறோம், அதாவது ஃபிரவுனுடைய மனைவி, ஃபிரவுனுடைய மனைவி சொன்ன வார்த்தை என்ன, அவங்களுடைய இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து வெளியேற்றப்பட்டது எதை விட்டு, ஒரு பெரிய மாளிகையை விட்டு தான் என்ன செய்கிறாங்க, வெளியேற்றப்படுறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு கௌரவமான வாழ்க்கை, ரப்பி பின்னிலி பைத்தன் ஐந்தக்க, ரப்பி பின்னிலி பைத்தன் ஐந்தக்க ஃபில் ஜன்னா, அதாவது எனக்கு உனக்கு சொர்க்க, எனக்கு சொர்க்கத்தில் என்ன, அதாவது ஒரு மாளிகை கட்டு, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டுன்னு கேட்டாங்க. காரணம் என்ன, இங்கே எனக்கு என்னது அது கிடைக்கல, எனக்கு அங்கே என்ன செஞ்சிரு, தந்துரு என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவங்க கேட்டாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ ஆசை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கிடைக்கிற நேரத்தில் அது அப்படியே நன்றியோடு எதிர்கொள்ளணும், கிடைக்காத நேரத்தில் அது அப்படியே எங்கே திரும்பணும், அவன் மறுமைக்கு திருப்பி வைப்பது என்பது இறைவனிடத்திலே அவன் கேட்கக்கூடிய ஒரு துவாவுக்கு சமம் அது. அப்படியே அவன் என்ன செய்யறது, அந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதாக நம்ம பார்க்குறோம் சஹியான அறிவிப்பில், முஸ்னத் அஹ்மத் நினைக்கிறேன். அதாவது, யா அல்லாஹ், நீ வந்து இந்த நபிக்கு இது கொடுத்தாய், இந்த நபிக்கு இது கொடுத்தாய், இந்த நபிக்கு இதை கொடுத்தாய், எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் துஆவையும் பாருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரமாக என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இப்போ அல்லாஹு தாலா அந்த சபபு நுசூலில் இது ஒரு காரணம், அல்லாஹு தாலா வசனம் இறக்குறான், வலல் ஆஹிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா, உங்களுக்கு இந்த முந்திய வாழ்வை விட பிந்திய வாழ்வு என்ன சிறந்தது, உங்களுக்கு இங்கே என்ன இல்லைன்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொன்னான் என்ன செய்யும், ரசூலாக கேட்குறாங்க. அல்லாஹ் நினச்சா கொடுத்துட்டு போயிடலாம், அல்லாஹ் சொல்கிறான் இல்லை, உங்களுக்கு இங்கே இல்லை, மறுமையில் தான் அப்படின்னு அல்லாஹு தாலா பதில் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தேவையை அல்லாஹ் அப்படியே என்ன செய்கிறான், மறுமைக்கு அதை என்ன செய்கிறான், திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு மூமின் அடைய வேண்டிய மிகப்பெரிய திருப்தி எது தெரியுமா, இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று, அவன் ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காமது பொழுது அவன் அதை என்ன நினைக்கணும்டா, யாரா எனக்கு சொர்க்கத்தில் என்ன செய், இதைத்தான் தோளத்தில் எனக்கு கிடைக்கலையா, அது எனக்கு என்ன சொர்க்கத்தில் தா என்று கேட்கக்கூடிய அந்த திருப்தி இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது, இது எல்லாருக்கும் தான். அதாவது சாதாரண ஏழையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரம் வரைக்கும் இதுக்கு உரிமை அவனுக்கு என்னது உண்டு. எந்த ஒரு பிரச்சனை சோதனை வந்தாலும் சரி அவன் முடிவாக என்ன செய்யணும், யாரும் எனக்கு சொர்க்கத்தில் என்ன தாண்டி கேட்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு வர வேண்டும். இது அடிப்படையான விஷயங்கள் உண்டு. அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்கள், அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். சரி, இப்போ நமக்கு திருப்தி வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் தானே, இந்த திருப்தி எப்போ வரும், இது நான் பல உரைகளை சொல்லியிருக்கிறேன், இந்த திருப்தி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்தி வரும் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பின்னால் போய்கிட்டே இருக்கும், திருப்தியும் போய்கிட்டே இருக்கும். திருப்தி எப்படின்னா முன்னால் போயிட்டு இருக்கிற லீடர் மாதிரி, நம்ம பின்னால் என்ன செய்வோம், நடந்து போயிட்டே இருப்போம். அப்போ எப்போ நிற்கிறது, நிற்காது. மௌத்து வரும் வரைக்கும் என்ன செய்யும், ஹத்தா சுருத்துமுல் மக்காபீர், கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். அது அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், குல் அபியே சொல்லுங்கள், லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத ரப்பி, இறைவனுடைய கஜானா இருக்குதே அது ஃபுல்லாக உங்களுக்கு தான் சொந்தம். அல்லாஹு தாலா சொல்கிறான் இறைவனுடைய கஜா, இந்த உலகத்துக்கும் கடந்த கால மக்களுக்கும் இனி வரக்கூடிய மக்களுக்கும் இனி எப்போல்லாம் உலகம் இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஹசானா யாருக்கு சொந்தம், இப்போ உங்களுக்கு சொந்தம்னு வச்சுக்கோங்க.
பல்லாவுத்தால பாரு, இதுக்கு பிறகு நீங்கள் என்னதுக்கு ஆசைப்படுறதுக்கு? அதான் உலகத்துக்கு கொடுக்குற அந்த அத்தனையும் உங்களுக்கு சொந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதன் ல அம்சக், அதாவது ல அம்சக் தும் ஹஷியத்தல் இன்ஃபாக், அப்பையும் உங்களுக்கு இதெல்லாம் தீந்துருமோன்னு பயம் வருமன்றாங்களா, அப்பொழுதும் இது முடிஞ்சிட்டா என்ன செய்யறது என்ற பயம் உங்களுக்கு வரும். இது அப்படித்தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு பயம் என்ன தெரியுமா? டோட்டல் நீங்க கணக்கு பார்த்த அல்லாஹ்வுடைய கசானா வச்சு நீங்க ஒரு அக்கவுண்டர் போட்டு கணக்கு பாக்குறீங்க, எப்படி இருக்கும்? கணக்கு பார்த்தாலும் முடியாது. அதான் உலகத்துக்கு கொடுத்து கடந்த காலத்துக்கும் கொடுத்து எதிர்காலத்துக்கும் கொடுக்குற கசானா டோட்டலா எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, ஒருவேளை முடிஞ்சிட்டா, ஒருவேளை முடிஞ்சிட்டா என்கின்ற அந்த பயம் உங்களுக்கு வந்தே ஆகும். நஃபக்கண்டா என்ன? இங்கே நஃபக்கண்டா என்ன? சுரங்கம் கீழால் போகிறது, விளங்கிட்டா? அதான் நஃபக்கா, செலவுன்னு சொல்கிறது. விளங்கிட்டா? செலவுன்றது நஃபக்கா, இம்ஃபாக்கன்றது செலவழிக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுத்தாலா தீந்துரும், அதை என்ன செஞ்சிடும், போயிடும் என்கின்ற ஒரு பயம் உங்களுக்கு என்ன செய்யும் வரும். அதுலேருந்து தான் நிஃபாக் வந்தது. நிஃபாக்கன்ற சொல்லிக்க நயம் வந்து அப்படின்னா என்ன? கீழால் போகிறது, விளங்கிட்டா? அடியால் போகிறது, மறைஞ்சி போகிறது இருக்குதே, அந்த சொல்லெல்லாம் வந்தது நஃபக்கன்ற சொல்லிலிருந்து தான். இப்போ இங்கே புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான் டோட்டல் சொத்து. இப்போ நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அல்லாஹ் கொஞ்சம் விரிவாக சொல்கிறான், இது எதிர்பார்க்கறதை விட விரிவாக சொல்றோம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது தீந்துரும் பயம் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மூமின் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? நம்மளாக நிறுத்தினா தான், நாங்களாக நிறுத்தினா தான், இவ்வளவுதான், இதே இவ்வளவுதான் என்று நிறுத்தினால்தான் அது நிற்குமே தவிர ஒரு நாளும் அதாக நிற்க நினைச்சா போயிட்டே. இப்போ இன்னும் நிறைய எங்களுடைய நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு, எங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கீங்க. அடுத்ததுக்கு பிறகு இனி தொழுக தான், அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஷால்ல இப்போ ஒரு வீடு கட்டிட்டிருக்கிறேன், முடிச்ச உடனே இனி பள்ளியும் நம்ம கை தான், வேறு வேலைகள் இல்லை அப்படின்றாங்க. இன்னும் சிலர் என்னென்னு சொன்னால், ஏதாவது தர்மம் செய்யப்பா சமூக ரீதியாக அது அது கட்ட போகிறோம், இது கட்ட போகிறோம், ஏதாவது வேலைன்னு சொன்னால் சொன்ன அப்படி இப்போ தான் இறங்கிக்கிறோம், முடித்த உடனே வருது. 60 வயசில் அவர் முடிக்கலை, அவர் பேர பிள்ளைங்க கட்டிட்டிருக்கிறாரு. இப்படி ஏதாவது உண்டு என்ன செய்ய போயிட்டு, அப்போ அதான் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அட்வைஸ் பண்ணுறாரு என்னென்னா, நீங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா சரி வராது, அது புரண்டு புரண்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் தாழ்வு வரும், ஒரு நாள் உயர்வு வரும், ஒரு நாள் பணம் வரும், ஒரு நாள் வறுமை வரும், ஒரு நாள் நோய் வரும், ஒரு நாள் ஆரோக்கியம், அதை விட்டுருங்க. அதில் பாட்டில் போகிறதுக்கு ஒண்டை பிடிச்சிக்கோங்க, எது தீனை பிடிச்சிக்கோங்க. இதை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், 5 நேரம் தொழுவேன், இந்த மாதிரி தர்மம் செய்வேன், இந்த மாதிரி ஜகாத்தை கொடுப்பேன், இந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ்வேன், இதில் சேஞ்சஸ் வராமல் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு போனீங்கன்னு வைங்களே, அது இப்படி தான் போயிட்டு இருக்குமது. அது ஒரு நாள் நீங்கள் அதை நியூட் இப்படி நேரம் வரணுமெண்டு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், தர்த்தீபாக நிற்கணுமெண்டு ஒரு நாள் நினைக்க வேண்டாம், அது நிற்காது. அது உலக வாழ்க்கைன்றது அப்படி தான் போய்கொண்டிருக்கும் என்று இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாரு, ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், மார்க்கெட்டில் சிலர் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஒன்றுமே என்ன செய்யாது, வியாபாரம் போகாது, ஆனால் அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் பெரிய கோடீஸ்வரன். நான் அந்த நேரத்தை நினச்சி எனக்கு என்ன செய்து வேதனையாக இருக்குமா ஜோசி சொல்கிறாருன்னா, இப்படி அநியாயமாக இந்த டைமை என்ன செய்கிறான், கழிக்கிறானேன்னு நினச்சி எனக்கு பெரிய பாரமாக இருக்குது. காரணம் என்ன, இமாம் இப்னு ஜௌஸி எல்லாம் வந்து சாப்பிட்டா டைம் போயிருமோன்னு படித்தவங்க, சாப்பிட்டா இந்த டைம் போயிருமோன்னு வாயில் போட்டுக்கிட்டு படித்தவங்க, ரொட்டி கடிக்கிறதுக்கு டைம் போகிருமோன்னு அதை ஊற வச்சு சாப்பிட்டு படித்தவங்க. அவருக்கு இதை கண்ட உடனே என்ன செய்து உயிர் போகுது. அதனால் சில சலஃப் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு காலத்தை அடைந்திருந்தேன், நீங்கள் பொருளாதாரத்தில் கஞ்சப்படுற மாதிரி டைமுக்கு கஞ்சப்படுற ஒரு மக்களாக அவங்க இருந்தாங்க. நேரத்துக்கு இப்போ எங்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், 100,000 தானே என்ன உசுர விட்டுருவான், ஒரு அவர் என்ன அடிக்கிறான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, டைம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற லெவலில் தான் இன்றைக்கு இருக்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் போகிறத உசுருக்கு மேலே என்ன செஞ்சு நினச்சாங்க. இமாம் இப்னு ஜௌஸி அதில் பட்ட வருத்த வேதனையை பார்க்கல, நம்மளுக்கு என்னது இப்படி வேதனை படுறாரு, என்னென்ன அவனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் இது யாவரம் போகலேன்ற வேதனை அவனுக்கு இருக்குது. அதனால் காலையிலேருந்து அந்தி வரைக்கும் அவன் என்ன செய்யறான், உட்காந்துட்டிருக்கிறான். அதை பார்த்து இப்னு ஜௌஸி என்ன செய்கிறாரு, ஏன்னா இப்படி கை காலத்தை எனது வீணாக கழிச்சிட்டிருக்கிறாங்களோ என்று அவங்களுடைய புத்தியை பற்றி நினச்சி நான் என்ன செய்கிறேன், வேதனைப்படுகிறேன். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத் சொல்கிறார். அவர் வசதிக்காரர், இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பணக்காரர், பணக்கார குடும்பத்தில் வந்தவர். ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சாருண்டா, நான் பணத்தோடு படிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னையை வந்து வறுமையில் போட்டுக்கிட்டார். அவர் அப்படி படித்தா நம்மளுக்கு சரி வராதுண்டு. ஆனால் அவர் அதன் பின்னால் அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து எப்படி வளர்ந்தாரோ அதை சேஞ்ச் பண்ண நினச்சாருண்டா, அந்த வசதிகளை சேஞ்ச் பண்ண நினச்சாருனா அது நிறைய என்ன செய்யும் அவரை பாதிக்கும் என்பதனால் நான் கொஞ்சம் நடுநிலைக்கு என்ன செஞ்சேன் வந்து கண்டேன் அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். இதெல்லாம் எதில் சொல்கிறாருனா, லஃப்தத்துல் கபித் ஃபீ நசீஹத்தில் வலத், ஒரு ஈரலின் துடிப்பு என்று தன்னை பிள்ளைக்கு செய்த உபதேசம் அந்த நூலில் சொல்கிறார்.
நீ எப்படி வளரணும் அப்படி என்று அந்த மகனுக்கு செய்த உபதேச நூலில் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுறார். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இது மனிதனுடைய இயல்பு. நம்ம வந்து ஒரு இடத்துல நிறுத்தி அதை கொண்டு வர வேண்டியது எங்களது கடமையில் இருக்குது. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைச்ச நபிமார்கள்லாம் யார்? இது அடுத்த பகுதி. அவங்களோட தொழில் என்ன? ஃபஸ்ட்டு தொழில் என்ன நபிமார்களோட? ஆடு மேய்க்கிறது. நம்ம பொறுப்பு கொடுப்போமா? ஊரில் உள்ள ஒரு ஆடு மேய்க்கிற நீ தான்டா பள்ளி தலைவர் அப்படி கொடுக்க மாட்டேன். ஆனால் பள்ளி தலைவர் ஐக்கிறவங்க இதை விட மோசமான இதில் ஐக்கிறாங்க, அது வேறு. ஆனால் நீ தான் பள்ளி தலைவர், அந்த பொறுப்பை நம்ம கொடுப்போமான்னு கேட்டால் என்ன கொடுக்கட்டும்? அப்போ ஆடு மேய்க்கிறாள் அவருக்கு, நீ நம்மளோட தகுதி அது தானே, ஆடு மேய்க்கிறவனுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி. ஆனால் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ மக்காவாசிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தை ஏற்பதில் பிரச்சனையாக இருந்தது கொள்கை ரீதியாக மட்டுமல்ல, இந்த ஆளுக்கு நபித்துவம் கிடைச்சிட்டேன்றது. எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, லீடிங்கில் இல்லை. அபுபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு எழுத வாசிக்க தெரிஞ்ச மக்கள். ஆனால் இவர் என்னது, எழுதவும் வாசிக்க ஒன்றுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எங்களுடைய வேலையை பார்த்து வாங்கிட்டு இருந்த குறைசி வம்சத்தால் உயர்ந்தவராக அவர் இருந்தாலும் கூட, அதாவது ஸ்டேட்டஸால் அவர் என்ன, அவருடைய பொருளாதார நிலையால் அவர் கொஞ்சம் குறைஞ்சவராக இருந்தார். எப்படி அவங்களால பொறுக்க முடியலது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வசதி இருக்குது, இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கல. அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், நபித்துவம் நம்மளுக்கு தான் வந்திக்கணும். நம்ம தானே ஊரில் தலைவர்களாக இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம். நபித்துவம் நமக்கு வர வேண்டியது, இவர் எப்படி நபி ஆகலாம்? அல்லாஹ் கேட்குறாரு, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை நீங்கள் ஒரு அரவர் உறவருக்கு யோசிக்கலாம். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், உமது இறைவனுடைய ரஹ்மத்தை இவர்கள் எப்படி பங்கு வைப்பாங்க? அவன் தானே அவர்களுக்கே பங்கு வச்சான்றான்ல. எப்படி இறைவனது ரஹ்மத்தை இவர்கள் பங்கு வைப்பார்கள்? அவர்களுக்குரிய வாழ்க்கை அவன் தானே பங்கு வச்சான். லொச்சிக்கலான ஒரு கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்குறான். ஏ, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கிறீங்களா? நீ பணக்காரனாயிக்கன்னு நான் தீர்மானித்தேனா? நான் தானே தீர்மானித்தேன். அதுக்கு பின்னால் நபித்துவம் வேண்டாம், நீ தீர்மானிக்கணும்ன்ற முடிவுக்கு எப்படி நீ வரலாம்? எனக்கு தெரியும் நபித்துவத்தை எங்கே வைக்கணும். வல்லாஹு யஅலமு ஹைசு யஜ்அலு ரிசாலத்தஹு, தனது தூதுத்துவத்தை எங்கே வைக்கணும்ன்றது அல்லாஹ் கனது தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருந்தது இதுதான். இவர்களுக்கு போய் இப்படி ஆகிட்டு இவரை பின்பற்றவங்களும் யார், இந்த மாதிரி அவங்களாம் ஆக்கிட்டாங்களே என்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு சில பொழுதுகளில் கொள்கையை கூட ஏற்றுக்கின்றிருப்பாங்க. சில மக்கள் கொள்கை ஏற்றுக்கல ரெடி, எந்த பெரிய கொள்கையை நம்ம ஏற்றுட்டு போவோம், ஆனால் யாரோடு இருக்கிறோம் இவங்களோடு இருக்கிறோம்ன்றது மிக முக்கியம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா தான் கேட்குறான், அதாவது அம் யஹ்சுதுன நாஸ் அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபத்லி, மக்களுக்கு இறைவன் கொடுத்ததை வைத்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா? மக்கள் அல்லாஹ் இங்கே சொல்வோம், ரசூலாங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நபித்துவத்துக்கு பொறாமைப்பட்டார்கள். இது முக்கியமான ஒரு செய்தி புரிஞ்சுக்கணும். மக்காவாசிகள் நபித்துவத்தை எதிர்த்த மட்டுமல்ல, பொறாமையும் ஒரு காரணம். இவர் எப்படி நபி ஆகினார் அப்படின்றது. அதனால் அல்லாஹ் சொல்ற பதில், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, உமது இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் பிரிக்கிறார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்ன பங்குன்றதை பிரித்தது யார், நாங்க தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வரஃபனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகிது பஅதஹும் பஅதன் சுஹ்ரியா, நாங்கள் ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை பொருளாதாரத்தில் தாழ்த்தியும் வச்சு என் தெரியுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை வாங்கிக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கிறார் தெரியுமா, எல்லாரும் ஒரே இதில் எல்லாம் கோடி கோடியாக உட்காந்துட்டீங்கன்னு வைங்களே, வேலை செய்ய நான் என்ன சொல்லுவேன், ஏ நீ செய், ஏ அம்மா ரெண்டு பேரும் ஒரே நிலைக்கு நீ ஏன் செய்யணும் அப்படின்ற பிரச்சனை இந்த உலகத்தில் வரும். அதற்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் இவன் 50 ஆக்கினான், இவனுக்கு 20 அவனுக்கு 0, 50 உள்ளவே 20 வேலையை வாங்கிக்க சரியா. இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்படி மாறி என்ன செஞ்சோம், வைத்து கொண்டோம். கணவன் மனைவியில் கூட அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு வேற மாதிரியும் எல்லாம் பொருந்தி போகணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு விளங்கிட்டா, பொருந்தி போயிருக்கு அவ்வளோ, ரெண்டு பேரும் கணவன் தான் பொருந்தி போகணும்னு. கணவன் மனைவி அல்லாத அவங்களுக்கு ஒரு வேற ஒரு அமைப்பு வச்சு, உனக்கு ஒரு வேற அமைப்பு வச்சு வச்சது என்னத்துக்குன்னு சொன்னால், அப்போ தான் என்ன செய்யும் அந்த இடத்துல முறையாக ஒரு நிர்வாகம் போகும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அப்படி வச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒருவரை உயர்த்தி ஒருவரை நாம் தாழ்த்தி என்றது பொருளாதாரத்தில் இங்கே இனத்தில் இல்லை, மனித ரீதியாக சமம். ஆனால் பொருளாதார ரீதியாக வசதி ரீதியாக அறிவு ரீதியாக அப்படி மாற்றி வச்சோன்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, நீ இவன் கொஞ்சம் அந்த இவனுக்கு எல்லாருக்கும் எல்லா மொழியும் தெரியும் ஆசை தான், ஆனால் இவனுக்கு இங்கிலீஷ் தெரியக்கூடாது. அப்போ தான் இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தானே இவனுக்கு எதுவுமே என்ன செய்யாது, யூஸ் ஆகாது. நம்ம நாட்டில் தமிழ் மொழி வேலை செய்யாமல் போகிறது காரணம் எல்லாருக்கும் தமிழ் தெரியும், பிரச்சனை என்ன, எல்லாருக்கும் தமிழ் தெரியும், அதனால அது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு. ஆனால் யாருக்கு எது தெரியாதோ எது இங்கிலீஷ்,
அதனால் அது ஒரு ட்ரெண்டாக என்ன செஞ்சுட்டு அது மாறிட்டு போகுது. அப்போ அல்லாஹு தாலா ஒருவருக்கொருவர் வேலை வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தரஜாக்களை உயர்த்தினானே தவிர, நீ பெரியவன் என்றதற்காக வேண்டியோ, உனக்குத்தான் எல்லாம் என்பதற்காக வேண்டியோ, அல்லது இறைவன் உன்னை திருப்திப்பட்டான் என்பதற்காக வேண்டியோ இறைவன் என்ன செய்யலை, உயர்த்தவில்லை என்பதை அல்லாஹு தாலா அதில் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான் அந்த வசனத்தில், ஒரஹ்மத்து ரப்பிக்க ஹைரும் மிம்மா யஜ்மாவும், நீங்கள் சேர்க்கின்ற இந்த பொருளாதாரங்களை விட, அந்தஸ்துக்களை விட இறைவனது அருள் இருக்கிறதே அது மிகவும் சிறந்தது, அது மிகவும் ஒரஹ்மத்து ரப்பிக்க ஹைரும் மிம்மா யஜ்மாவும், அவர்கள் சேர்ப்பதை விட மேலதிகமான ஒன்றைக்கு அது அறிவுள்ளவங்க மட்டும்தான் அதை என்ன செய்வாங்க, விளங்கிக் கொள்வார்கள், அது மிகவும் சிறந்தது என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அடுத்தது இன்னொன்று சொல்றான், வலா தத்மன்னவ் மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத், அல்லாஹு தாலா இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கிறானே, இதில் அவனை அடித்து நீங்கள் மேலே வரோண்டெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு பிரித்தது, அதான் ஹுத் மா ஆத்தைத்துக்கு, உங்களுக்கு தந்ததை எடுங்க, அடுத்த என்ன, ஒக்கு மீன ஷாக்கிரி, நன்றி உள்ளவனாக எரிங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான அடிப்படைகள் உண்டு. இன்னொரு வசனத்தை பாருங்கள், அல்லாஹு தாலா அலி ரதியல்லாஹு சொல்கிறாங்க, கூஃபாவில் இருக்கிற நேரத்தில் இப்போ இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்த பின்னால் எல்லோரும் வசதியாக இருந்தாங்களே, அப்போ எல்லாருக்கும் வீடு, ஹபாபின் அரசு சொல்கிறாரு பணத்தை எங்கே அன்றைக்கு பணத்தை எங்கே சேவ் பண்ணுறது, நிலத்துக்குள்ளே தான் சேவ் பண்ணுவாங்க, பிள்ளைங்கிட்டா நிலத்துக்குள்ளே தான் பணத்தை சேவ் பண்ணுவாங்க. அதனால தான் புதையலுக்கு நிபந்தனை என்ன, ஜாகிலிய காலத்து புதையலாக இருக்கணும், ஏன் கீழே நம்பிட்டதெல்லாம் புதையலன்னா அவன் அவன் என்ன செய்வான், யார் யாரெல்லாம் புதைச்சலாம் எடுத்துகிட்டு போய் தான் புதையல் என்று சொல்லி அஞ்சு ரெண்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான், புதையலுக்கு நிபந்தனை வந்து அது ஜாகிலிய கால புதையலாக என்ன செய்யணும், அது இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன என்று சொன்னால், அதாவது இப்போ எல்லாருக்கும் சொத்து சுகமெல்லாம் இருக்குது, அந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மா அஸ்பஹ பில் கூஃபா அஹதுன் இல்லா நாஇமுன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா இன்பமும் இந்த கூஃபாவில் வைக்கிறவங்க எல்லாம் கிடச்சிட்டு எல்லாம் சந்தோஷமாக தான் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க, இன்ன அதுனாஹும் மன்சிலத்தன் யஷ்ரபு மிம்மா இன், ஆக குறைஞ்சவர் கூட இங்கே நல்ல தண்ணி குடிக்கிறார் மினல் ஃபுராத், வளைங்கிட்டா நைல் நதியிலேருந்து என்ன செய்கிறாரு, நல்ல சாரி இந்த ஃபுராத் நதியிலிருந்து இந்த டைக்ரிஸ் நதியிலேருந்து என்ன செய்கிறாரு, நல்ல தண்ணி அவர் என்ன செய்கிறாரு குடிக்கிறாரு, ஒயஜிலி சுஃபித்தில் நிழல்ல உட்கார்றாரு, அப்படின்னா என்ன வசதியான வீடு என்ன செய்யுது, ஆக குறைஞ்சவரை கூட இருக்குது, ஒய குழு மினல்பூர் நல்ல கோதுமை பதனிடப்பட்ட கோதுமை எடுத்து என்ன செய்கிறாரு சாப்பிடுகிறார், இன்னமா உன்சிலத் ஹாதியில் ஆஃபியாஸ் ஹாபி சுஃபா, ஆனால் அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கினா அது உங்களுக்கு தான் இறக்க சரியாக பார்த்தா உங்களுடைய நிலைக்கு இறக்க வேண்டியது, ஆனால் அல்லாஹ் இறக்கினது எங்கே தெரியுமா, அலிதான் வழங்கப்படுத்துகிறாங்க அகலு சுஃபாக்களுக்கு இறக்கினாலாம், சுஃபாவாசியில் இருந்தாங்களே பசியில் விழுந்து கொண்டு இருந்தாங்களே, ஒரு நேரம் கிடைச்சா ஒரு மூணு நேரம் கிடைக்காதவங்களா இருந்தாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் இறக்குறான் அப்படின்ற சூரத்து சூரா 27 வலவு பசத்துல்லாஹு ரிஸ்கலி இபாதிஹி லபகௌஃபில் அர்த், அல்லாஹு தாலா தனது அடியார்களுக்கு தனது ரிஸ்கை விஸ்தீரணம் செய்தால் கொஞ்சம் விரிவாக கொடுத்தாண்டா அவர்கள் அத்துமீறி விடுவார்கள், அவர்கள் அத்துமீறி விடுவார்கள், வலாக்கின் வினஸ்ஸிலு பிகதரி மாயஷா, இதனால தான் அல்லாஹு தாலா அளவளவாக இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறான் இறக்குகிறான், யாருக்கு இறக்கினான், அல்லாஹு தாலா சுஃபாவாசிகளுக்கு என்ன செஞ்சான் இறக்கினான். நாம் எங்கட நிலையில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு ஏன் கூட தராமிக்கிறான்டா, நம்ம கெட்டு பேத்துருவதுக்காண்டி கூட தராமிக்கிறோம், எங்களே யோசிக்கிறோம், உனக்கே முதலாக இறங்கலை, இது முதலாவது இறங்கிச்சு யாருக்குன்னா, ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்தது வழி இல்லாமல் இருந்தாங்களே அதை ரசூலாங்க தொழுவிப்பார்கள், சுஃபாவாசிகள் சாய்ந்து விடுவார்கள் கீழே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தனே சுஃபாவாசி எழுப்பி சொன்னாங்க, என்ன அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது இறைச்சி சாப்பாடுகள் இருக்காதா அப்படின்னு கேட்டான், ஒன்றும் இல்லை இறைச்சி சாப்பாடுகள் இருக்காதா அப்படின்னு கேட்டான், அவ்வளோ சக்தியெல்லாம் போயிட்டு ரசூல்லா சொன்னா லவ் அஜிதுல் அஹ்மன் லா லா, அதாவது எனக்கு வந்து இறைச்சி இருந்தால் முதலாவது சாப்பிட தரது நான் உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் நான் முதலாவது என்ன செஞ்சிருப்பேன் தருவே, வலாக்கின் அபிஷிரு, ஆனால் சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், ரோம பாரசீகத்தை வெற்றி கொள்கின்ற ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்ய வரும். உடனே நபித்தோடர் கேட்ட கேள்வி என்ன, அன்ஹனுல் யோ மஹைரம் தாலிக்கல் யோம், இன்றைய தினம் நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோமா அன்றைய தினம் நல்லா இருப்போமான்னு கேட்டாங்க, ரசூலாங்க சொன்னாங்க பல் அன்துமுல் யோம ஹயிர், இன்று நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அந்த காலத்தில் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை பிடித்து கொண்டு ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டிருப்பீர்கள், ரசூலுல்லாஹி ஒருவருக்கொருவர் லபகௌ ஃபில் அர்த், பூமியில் அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் அத்துமீறி விடுவார்கள். உண்மையிலேயே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்டா, நல்ல மக்களை வச்சு இது சொல்ல இயலாது, ஆனால் ஓரளவு இந்த பண அந்த திமிரு மனசுக்குள்ளே வந்துட்டேன்னு வைங்களேன், வேணை விற்றாலும் பக்கத்து வீட்டுக்காரனு விற்கப்படான்னு கன்ஃபார்ம் ஆகிக்கிறான், உறுதியாகியே அந்த இதே வண்டி அந்த வீட்டுக்குள்ளே போய் வாரத்தை இவனுக்கு பார்க்குற அளவுக்கு என்னது ஒரு பொறுமை இல்லை, இவன் இன்னொன்று வாங்குறேன்னா விற்பானாங்க அது வேறு, இது வருது இனி வர வாகனம் வராதுன்னா அவனுக்கு விற்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் விற்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு, ஏன் வரக்கூடாது, இந்த முடிவு எது எதனால் வருது, இன்னைக்கு நிறைய பேர்
வீடை வந்து அவனுக்கு வசதி இல்லாத லெவல்லே டபுள் ட்ரிபிள் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன, பக்கத்தில் உள்ளவங்க முன்னேறினா இவன் முன்னேறதுக்கு காரணமே. அவங்க அப்படி கட்டிக்கிறான், கடலை பிஸ்னஸ் பண்ணிக்கிறது, வடை பிஸ்னஸ் பண்ணிக்கிறது, இப்படி செய்கிறான், நீங்கள் பெரிய ஆகிக்கிறீங்க, ஒன்றும் செய்யலாம், என்னென்னா இவருக்கு ரோசம் வந்தாச்சு, என்னது அடுத்தது கடன் வட்டி கிட்டையெல்லாம் எடுத்து போட்டு அப்படி உட்காந்துட்டிக்கிறது. சில விஷயங்களில் ரோசமே படக்கூடாது, சில விஷயங்களில் எது நம்மளை பாவத்தில் கொண்டு போய் விடுற விஷயம் இருக்குது, அதில் இதில் விழாத மாதிரி என்ன செய்யணும், போய்கண்டே இருக்கணும். இது மனிதர்களுடைய தவறான அதாவது அணுகுமுறைகளால் வருது. அல்லாஹு தஆலா சொல்கிற அல்லாஹ் வில்லாருது, நாங்கள் ஒரேடியாக இறக்கியிருந்தால் ஒத்துருக்கத்தை என்ன செஞ்சிருப்பான், அத்துமீறிப்பான். அதனால தான் நாங்கள் அளவளவாக என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். இது யாருக்கு இறங்குச்சு, அஹ்லு சுஃபா வாசிகளுக்கு இறங்கியது. என்ன காரணமாக இறங்கியது தெரியுமா, அவர்கள் எங்களுக்கும் உலகம் இருந்தால் நல்லதேன்னு ஒரு தடவை நினைத்தார்கள், அப்போ இறங்கிச்சேன்டா அல்லாஹ், அப்போ தான் அல்லாஹ் இறங்கிச்சான். இது ஒரு தடவை எங்களுக்கும் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லதேன்னு நினைச்சாங்க, அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை என்ன செய்தான், இறக்கினான் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மனநிலைப்பாடை தர வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்திலே வாழ்க்கை பங்கை பிரிப்பதை பொறுப்பெடுத்திருக்கின்றவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். ஆனால் நம்ம அதுக்கு கஷ்டப்படணும், உழைக்கணும், ஆசை வைக்கணும், அந்த ஆசையை சிறந்த முறையில் எதிர்பார்க்கணும், நன்றியோடு இருக்கணும். ஆனால் அது எப்போ நம்ம அளவாக இருக்கணும் என்று சொன்னால், நமது தீன், நமது மார்க்கம், அந்த மார்க்கத்துடைய உறுதியில் கை வைக்கிற மாதிரி வருகிற நேரத்திலெல்லாம் நம்ம அந்த பகுதி இறைவனை விட்டு தூரமாகிற இடத்துக்கு அதை கொண்டு போகக்கூடாது. காரணம், இறைவன் நிச்சயமாக எடுக்கணும்னு நினைச்சாண்டா சோதனையே உங்களுக்கு தேவையில்லை, சோதனையே தேவையில்லை. ஒரு அறிஞர் ஒரு அழகான வார்த்தை, மனிதன் காலம் முழுமையாக ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிறான், இறுதியில் அந்த ஆரோக்கியத்துக்காக டோட்டல் பணத்தை என்ன செய்கிறான், செலவழிக்கிறான். அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம், அந்த சொன்ன வாழ்க்கையுடைய ஒரு அதாவது யதார்த்தபூர்வமான நிலையை பார்க்குறோம். யார் இன்றைக்கு ஹெல்த் கஷ்டம், சாப்பிடவா டைமிங்கன்னு கேட்குறான், சாப்பிட்ற டைமாக இருக்குது, போகிற வழியிலே சாப்பிட்றவங்க. அதுவும் வெஸ்டர்ன்லாம் என்ன சரி, ஒரு பெப்சியை கையில் எடுத்தாச்சு, ஒரு பிஸ்ஸா கையில் எடுத்தாச்சு, நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாள், ஏன்னா உழைக்கிறாரான் வழங்கிட்டா. இப்படி காலம் போய் போய் கடைசியில் அங்கே என்ன, கிட்னி ஃபெயிலியர், அது அப்படியே ரிட்டன். இப்படி ஒரு புத்தி இல்லாதவர்களாக வாழ்றதை விட அன்றைக்கும் உழைச்சோம், அன்றைக்கும் சந்தோஷப்பட்டோம், அன்றைக்கும் தொழுதோம், அன்றைக்கும் தர்மம் செய்தோம், இன்றைக்கும் அதே மாதிரி என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்கின்ற அந்த வாழ்க்கையில் உள்ள திருப்தி இருக்குது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத் 300 வருடத்துக்கு மேலே தூங்கிய குகைவாசிகளை சூழ்ந்து கொண்டது, அவங்களுக்கு தெரியாத அல்லாஹுடைய ரஹ்மத் எங்களுக்கு சூழ இருக்குதுன்றது காணல. அவங்க சாதாரணமாக உணவு வாங்க போகிற மாதிரி போனாங்க, அகப்படுவாங்க, திரும்பி வந்தாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னது, சூழ்ந்திருந்தது அவங்கள. நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்களுக்கு சூழ்ந்திருந்ததை நம்ம குர்ஆனில் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அல்லாஹுடைய ரஹ்மத் எங்களுக்கு சூழ எங்கெங்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் எங்களது கெட்ட செயல்களால், அவநம்பிக்கைகளால், இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த அதாவது தூர யோசனையற்ற தன்மைகளால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பு என்னது உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி அல்லாஹுமின்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அஃபாஃப் என்பது போதும் என்று அந்த பண்பை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மையையும் போதும் என்ற தன்மையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தர வேண்டும். செல்வம் என்று சொல்லலாம், ஆனால் ஹினான்றது கூடிய அசல் அர்த்தம் வந்து அதாவது பணம் அல்ல, சொத்தல்ல, முதல் அசல் அர்த்தம் வந்து போதும் என்ற தன்மை, அதான் அசல் அர்த்தம். அதுக்கு பின்னால்தான் அது என்னது செல்வமாக என்ன செய்யும் மாறும். அந்த தன்மை அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும் என்று அடிக்கடி நம்ம பிரார்த்திப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருப்தி அடைந்த மக்களில், இறைவனது மார்க்கத்தை பொருந்தி கொள்ளக்கூடிய, இறைவனது தீர்ப்பை பொருந்தி கொள்ளக்கூடிய மக்களில் அல்லாஹு தஆலா இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.